நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் பிரதமராக எந்த வேலையும் செய்வது கிடையாது. பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது கிடையாது. உள்நாட்டிலே இருக்கின்ற பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது. மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, அங்கே அவர் செல்லவில்லை. ஆனால் அவர் செய்கின்ற ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால், அரசியலில் யார் யாரை தனக்கு பிடிக்காதோ அவர்கள் மீதெல்லாம் வருமானத்துறையையும் அமலாக்கத்துறையையும் ஏவிவிட்டு நடவடிக்கை எடுக்கின்ற படியை தான் அவர் செய்து வருகின்றார். அதன் ஒரு அங்கமாகத்தான் பொன்னொடியினுடைய வீட்டில் நேற்றைக்கு அமலாக்கத்துறையினர் ரைட் செய்திருக்கின்றார்கள். அவரை அழைத்து போய் விசாரித்து கொண்டிருக்கின்றார். பயமுறுத்துவதன் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிடலாம், எதிர்கட்சிகளை நாம் தோற்கடித்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக மோடி அவர்கள் எண்ணுவது தவறு என்பது வர இருக்கின்ற தேர்தலில் மக்கள் அவருக்கு பாடம் போட்டுவார்கள். மோடியை பொறுத்தவரையில் இந்திய மக்கள் வெள்ளைக்காரர்களே எதிர்த்து போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரமாகின இந்திய மக்கள். ஆகவே இந்திய மக்களை மிரட்டி விடலாம், அல்லது இராணுவத்தையோ அல்லது வருமானத்துறையை வைத்தோ மறைத்து மிரட்டி விடலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்காது. மோடி மட்டுமல்ல, அவரோடு இருக்க அமித்ஷாவும் சரி, இன்னும் பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி, எவ்வளவுதான் முயன்றாலும் வர இருக்கின்ற தேர்தலில் கண்டிப்பாக மண்ணை கவ்வுவார்கள். எப்படி பொன்முடியும் செந்தில் பாலாஜியோ வருமானத்துறை பிடித்து அனாவசியமாக விசாரித்து கொண்டிருக்கின்றதோ, அதேபோல் மத்தியிலே ஆட்சி மாறியவுடன் கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் கண்டிப்பாக கம்பிகளுக்கு பின்னால் போவார்கள் என்பது உண்மை. ஆனால் இப்போ இவங்க பெங்களூர்ல எதிர்கட்சிக்காரங்களுடைய எதிர்கட்சி கட்சியினுடைய கூட்டம் நடக்குது. இதே போல இன்றைக்கு பிஜேபி கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அவங்களுடைய வலு எப்படி இருக்கும்? நீங்கள் புலியை பார்த்து யாரோ கூடு போட்டோ போட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழமை கட்சிகளும் இன்றைக்கு ஒன்று கூடி நேற்றையிலிருந்து பெங்களூரிலே அவர்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போட்டிருக்கின்றார். அதுவும் அழைத்திருக்கின்ற நபர்களை பார்த்தீர்கள் என்றால் தொண்டராகவும் தலைவராகவும் ஒரே நபர் இருக்கின்ற வாசரை போன்றவர்களை எல்லாம் அழைத்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவர் காங்கிரசும் மற்ற எதிர்கட்சிகளும் நடத்துகின்ற கூட்டத்திற்கு சமமாக அவர் கூட்டத்தை நடத்த முடியாது என்பது மட்டுமல்ல, கண்டிப்பாக வர இருக்கின்ற தேர்தலில் மோடி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தரும். சார், அமலாக்கத்துறை வந்து நேற்று பொன்மிடி வீட்டில் சோதனை பண்ண தொடர்ந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் வந்து சோதனை பண்ணுறத தகவல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தலைமையகத்தில் சோதனை செய்வதற்கு தமிழக போலீஸார் தமிழக அரசும் அவர்களை அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் சட்டசபையிலே போய் நீங்கள் கோட்டையிலே போய் அரசு தலைமை அலுவலகத்தில் அவர்கள் சோதனை செய்கின்றார்கள் என்றால் அது சட்டத்துக்கு புறம்பானது, அதை அனுமதிக்கக்கூடாது, கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புலல் சிலையில் நேற்று கேட்காரு, தொடர்ந்து அமைச்சர்கள் இதில் ரைடு பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? அதான் பழிவாங்கும் செயல், பழிவாங்கும் செயல். அது மட்டுமல்ல, சட்டத்தையும் போலீஸையும் இராணுவத்திலும் அமலாக்கத்துறையும் கையில் வைத்து கொண்டு எல்லோரையும் மிரட்டலாம், எல்லோரையும் பணிய வைக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். கண்டிப்பாக அவருடைய முகத்திரை விரைவில் கிடியும். மிகப்பெரிய தோல்வியை வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் அடைவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சீதாராம் யெச்சூரி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் திரிணாமுலோட கூட்டணி வைக்க மாட்டோம், காங்கிரஸோட மட்டும்தான் கூட்டணி வச்சுப்போம்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போவே எதிர்கட்சியினுடைய ஒரு பிளவு மனப்பான்மை தோன்றது? இல்லை இல்லை, பிளவு மனப்பான்மை இல்லை. ஆரம்பத்தில் சில விவகாரங்கள் பிடித்தால் வரும், சில பேர் கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்கோடு மிகு செய்வார்கள், ஆனால் போக போக சரியாகிவிடும். கண்டிப்பாக இந்த தேர்தலில் காங்கிரஸினுடைய தலைமையில் என்பதோடு மட்டுமல்ல வழிகாட்டுதலின் பேரில் நாட்டில் இருக்கின்ற அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த மதவாத சக்தியான மோடியை, சர்வாதிகாரியான மோடியை கண்டிப்பாக தோற்கடிப்பார்கள்.